உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் இறுதிப் போட்டி ஜூன் 18ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை இங்கிலாந்தில் நடைபெற உள்ளது. இறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோத உள்ளன. இந்த இறுதிப் போட்டிக்காக ஏற்கனவே நியூசிலாந்து அணி இங்கிலாந்து சென்றுவிட்டது. இந்நிலையில் தற்போது இந்திய அணி ஜூன் 2ஆம் தேதி இங்கிலாந்து பயணம் மேற்கொள்ள உள்ளது. இந்நிலையில் இந்த போட்டிக்கான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் தற்போது அதிகரித்துள்ளது. இந்நிலையில் இந்த போட்டியில் யார் வெற்றி பெறுவார், எந்தெந்த வீரர்கள் சிறப்பாக விளையாடுவார்கள் என்பது குறித்த கருத்துக்களை பல்வேறு முன்னாள் வீரர்கள் வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் தற்போது இந்திய அணியின் முன்னணி சுழற்பந்து வீச்சாளரான ரவிச்சந்திரன் அஸ்வின் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி குறித்து பேசியுள்ளார். இந்திய அணி வீரர்கள் அயல்நாட்டு பிட்சுகளில் விளையாடும் போது அந்த நாட்டின் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப விரைவில் செட் ஆகி விடுவார்கள். ஆஸ்திரேலியா தொடரின் போது இந்திய அணியின் வீரர்கள் சிறப்பாக தங்களை தகவமைத்துக் கொண்டு அங்கு தங்களது சிறப்பான ஆட்டத்தையும் வெளிப்படுத்தினர். அதனால் தான் அங்கு வரலாற்று வெற்றியை பதிவு செய்தது இந்திய அணி. அதே போன்று தற்போது இங்கிலாந்திலும் இந்திய அணி நிச்சயம் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு விரைவில் செட் ஆகிவிடும். இன்னும் ஒரு வாரம் அல்லது 10 நாட்களுக்குள் நாங்கள் பயிற்சியை ஆரம்பித்து விடுவோம். ஆனால் அதில் சின்ன சிக்கல் உள்ளது. ஐபிஎல் தொடரில் விளையாடிய பிறகு நாங்கள் யாரும் கிரிக்கெட் விளையாடவே இல்லை என்பதால் நிச்சயம் இந்த விஷயம் எங்களுக்கு மிகப்பெரிய சவாலாகவும் பாதிப்பாகவும் இருக்கும் என கூறியுள்ளார் இந்திய அணியின் முன்னணி சுழற்பந்து வீச்சாளரான ரவிச்சந்திரன் அஸ்வின்.